மொதல் தடவைன்னு சொல்கிறது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் வரும். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறது லைஃப்பில் ஸ்பெஷல் தாங்க. மொதல் குழந்தை, மொதல் மாதம் சம்பளம், ஃபர்ஸ்ட் ஏஜ் அட்டனிங் ஃபங்க்ஷன், அப்படி தாங்க ஃபர்ஸ்ட் லவ். இப்படி தாங்க எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதையே செய்யணும்னு சில பசங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட மூணு பேர் தாங்க இவங்க. இவங்களோட லவ் ஸ்டோரி தான் நம்ம கதை. ஏண்டா இப்படி பாக்குறீங்க? பிங்க் மச்சான், இல்ல ஒயிட் நல்லா இருக்கு மச்சி. நல்லா இருக்கு, நல்லா இருக்காது மச்சி. ஒயிட் விட நல்லா இருக்கு. ஒயிட் ஓகே எனக்கு. எனக்கு ரெட்டு தான் மச்சான், ரெட்டு யாரும் பார்க்க கூடாது. உனக்கு ஷேர் பண்ணிக்கலாம் மச்சி. இதுதான் பாக்குற போல போய் பேசுறா. எதுக்கு, நான் போய் பேசுவேன் மொக்க வாங்கினா சிரிக்கிறதுக்கா? டே வாழ் வரடா பாக்கலாம். யார பாக்குற பாரு மச்சி. மச்சி என்னதான் மச்சி பார்த்தா? நான் மச்சி வாழ நான் அப்படி பாக்குறா. சரி விடு விடு, உருப்பிடவே மாட்டானுங்க. அவன் மாட்டேன் கேளு மச்சான். உண்மை ஆச்சு உனக்கும் பல்ப்பா? அது ஒரு பிளான் இது மச்சி. மச்சி 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 எப்படியாதுரா, ரெடி பண்றேங்கடா, சொதப்பிடாதுங்கடா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. யா, உங்க போனா? யா, பட் எங்க இருந்தது? இங்க தான் இருந்தது. நான் பைக்ல வைக்கலையே. ஓகே. ஹலோ, அது என் மொபைல் தாங்க. நா தேங்க் யூ. அம்மா, உன் மொபைல்ல நான் எப்படி நம்பர் இது? சோ நம்பர் சொல்லு. 9841 593 42 593 42. ஓகே ஓகே மச்சான், உங்களுக்கு ட்ரீட்டா? எப்போ சொல்லிட்டு எப்போ தரான் பா ட்ரீட்டு. டேய், உங்களுக்கு ட்ரீட் தரதே பெரிய விஷயம் மச்சான். காசு இருக்கு போடா.
ஹலோ, ஆ சொல்லு, எப்படி இருக்க? ஏய் இல்லையா, ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு. பயங்கரமா போறான்டா. கிளாஸ்ல தான் இருக்க. பாறேன் மச்சி. கிளாஸ் கிளாஸ். வெல், குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். வாட் வி ஆர் கோயிங் டு டாக் இஸ் பாக்குறேன். வாட்ஸ் கோயிங் ஆன் தேர்? சார் 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 சார். ஏய் சார் சார் சார், நான் அப்புறம் பேச. ஷோவா? யார் மச்சான்? ஸ்வேதாவா? அது ஒரு லவ் மேட்டர் மச்சி. என்ன மேட்ரு? லவ் பண்ணுறானா? வீட்டில் பேரண்ட்ஸ் வேறு இல்லையா? செஸ் விளையாடலான்னு கூப்பிட்றான் மச்சி. தூ, லவ் ஸ்டோரி ஆடாது. நான் வேணா செஸ்ஸு சொல்லித்தரட்டுமா? ஹலோ. ஆ அப்பா சொல்லுப்பா. காலேஜில்ப்பா. டே அப்பாடா. ஈவினிங் டே மச்சான், டிக்கெட் கிடச்சி கூட போகலாம். நான் காலேஜில் என்னச்சா, தியேட்டரில் இல்லைச்சா? அச்சா, சத்தியடுச்சா? விசேஷிக்கிச்சா? இப்படி மாட்டி விட்டீங்களா? பார்க்கும்போது பள்ளி முடிந்த சிறுவனின் கனவு தேச தேவதையை காண கோவிலுக்கு வர கடவுளும் கால் கடுக்க நின்றபடி உன் தரிசனத்திற்காக காத்திருக்கிறாரோ. உன்னை சரணடைய மார்கழி கண்களில் உறைந்த நான் உன் பாத கொலுசின் ஓசையை மனதில் மந்திரமாக இசைத்த என்னை உன் நாட்டிய நடையில் என் காதலை கடந்து நிலவாக வானில் பூமிக்கு துணையாக நிற்பதேன். ஷார்ப்பாக உன் ஆள் வர டைமு, தனியாக தான் வருவா. அதோ அங்கே இருக்குல்ல, அதுதான் உங்கள் வீடு. ஓகே மச்சான். ஆல் தி பெஸ்ட்டா. ஓகேடா, பாய். ஆல் தி பெஸ்ட் மச்சி. தேங்க்ஸ். ஃப்ரெண்டு வீடு இங்கே தான் இருக்குது. ஸோ அவனை பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே அவனை பார்த்தேன். இதான் எங்கள் வீடு. பாய். பாய். வேற யார் கூட பேசிட்டு இருக்கா? ஏண்டா, எவ்வளவு நாள் தான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன்? போய் பேசுறா. பேசலாம் மச்சி. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ணுவோம், அப்புறம் பேசுவோம். மச்சான், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் என்ன வாழ போய் ரேப் பண்றேன், நீ அப்படியே வந்து காப்பாத்துற மாதிரி. என்னடா நடா பின்ன பேசுறான். விடு மச்சி. டேய் விடுறா.
ச்சே, ஃபீல் பண்ணாதரா மச்சான், அண்ணனாக இருக்கும்டா. அப்போ அந்த பொண்ணு நம்மளுக்கு அண்ணியாடா. டேய் டேய் ஷூ, நீ என்ன ஃபீல் பண்ணுற ஷாரு? டேய் டேய் நில்றா டேய், பெட்ரோல் வேற இல்லடா அதுல, கூட்டு போட வேண்டியோ. ஐயோ நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் பண்ண போற? ஹையர் ஸ்டடீஸ், அப்ராட், ஏதாச்சும் பிளான் இருக்கா? ஹலோ, ஏதாச்சும் பேசு. ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலி ஐ லவ் யூ. வாட்? ரியலி ஐ லவ் யூ. ஆர்த்தி, கெட் லாஸ்ட். வெளியே வரவே பிடிக்க மாட்டேங்குதுரா. ஆர்த்தி ஞாபகமாகவே இருக்கா? டேய், கால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறாடா. எல்லாம் சரியாயிடும் மூச்சி. ஜிம் போ, யோகா பண்ணு, எல்லாம் மறந்துடும்டா. டேய், கையை பிடிச்சி கூடியே இருப்பேன்னா. டே, இவன் ஒருத்தன் பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு விடுறா. முந்தின கதை கலாய்க மட்டும் சொல்லுங்க, சொல்கிறான். சொல்லு. அவளாக வந்தான் மச்சான் லைஃப்பில், டெய்லி பார்ப்பாளாம். பிடிச்சிருக்குண்ணா உங்களை? எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் சொல்ல தெரியல அப்படின்ட்டு. Another day has gone, I'm still all alone. How could this be? You're not here with me. You never said goodbye. Someone tell me why. Go leave my world so cold. Every day I sit and ask myself, how did I slip away? Something whispers in my ear and says that you are not alone. ஒரு மாசம் பேசாம இருந்தா அதுக்கப்புறம் சொல்லிட்டாலாம். ஹலோ ஹலோ, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் கூட பேசுறேன்னு கேட்குறாங்க, பயமா இருக்கு. இனிமேல் டெய்லி பேச முடியாது, எக்ஸாம் வேற. ஒழுங்காக பேசினா கண்டினியூ பண்ணலாம், இல்லை ஒரு மயிரும் வேணும். யார் மச்சி? மாலா? ஆமாம் மச்சி. இவனுங்க போதாதுன்னு அவள் வேற என்கிட்ட ஒரு பொய் சொல்லி மாட்டிட்டான்.
அதுக்கப்புறம் அவ காக்கா கருப்புன்னு சொன்னா கூட என்னால் நம்ப முடியல. ஒரு செகண்ட் கூட நிம்மதியாவே இருக்க முடியல. எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இது செட் ஆகாது, தயவு செஞ்சு பிரிஞ்சிடலாம். இது செட் ஆகாது, இது செட் ஆகாது, தயவு செஞ்சு பிரிஞ்சிடலாம். இது செட் ஆகாது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். டேய் என்னடா ஆச்சு? டேய் அவனுக்கு பிரேக் அடா. டேய் விடு மச்சான், வேற ஃபிகர் ஷார்ப் பண்ணிக்கலாம். ஜிம்முக்கு வா மச்சான், சரியா போய்டும். சரக்கடிக்கலாம் மச்சி, அதே ஃபிகர் ட்ரை பண்ணலாம். நம்பர் கொடு மச்சான். இவன் சொல்றதே கேளு, இவன் தான் இது வரைக்கும் லோ பண்ணியிருக்கான். கால் பண்ணி நாளைக்கு மீட் பண்ணலாம் சொல்லு. ஹலோ. என்ன? நாளைக்கு மீட் பண்ணலாம். முடியாது, இன்ட்ரெஸ்ட் இல்லை. லூசா நீ, டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ. ஹே அடிங், நாளைக்கு மீட் பண்ணுறோம், நீ வர்ற, அவ்வளோதான். டேய் ஓவர் அப் பண்ணுறோம். ஒழுங்காக பண்ணிடுறா. சரி மச்சி. சாரி, எனக்கு ஒன்று பிடிக்கல. சரிண்ணா ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு ஒன்று பிடிக்கல. உன்னை போய் நான் லவ் பண்ணிட்டேனே. சரி, ஒருவேளை உங்கள் அப்பா நம்ம லவ் ஒத்துக்கிட்டாருன்னா நான் செத்துருவேன். ஐயோ எனக்கு டைம் ஆச்சு, ப்ளீஸ். சரி போ. ஹலோ. உனக்கு வெக்கமே இல்லையா? சொன்னாலா இதுக்கு நீ கடல் உழுந்தே சாவலாம். அதனாடா அது, எல்லா பொண்ணுங்களும் அப்பாவுக்கு பிடிக்கும் கட்டி விடுறாளுங்க. இனிமேட்டு ஃபஸ்ட்டு பொண்ணோட அப்பாவை தான் கரெக்ட் பண்ணணும். நீ என்ன சொல்கிறேன், இனிமேல் நான் லவ்வரே இல்லாத பொண்ணை தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் சும்மா இல்லைங்க, 2, 3, 4 அப்படியே லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் சக்ஸஸும் ஆயிட்டாங்க. என்ன தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்கள லைஃப்பில் மிஸ் பண்ண ஃபர்ஸ்ட் லவ் பற்றி நினைக்கும் போது